ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனையப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். எண்கணித நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் இன்றைய நாளில் பிறந்த தேதி கொண்டாடுறவங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நாளும் பொழுதும் நன்மைகள் கிடைக்க வேண்டுமென்ற உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பாவங்களை அழிக்கக்கூடிய சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் புத்துணர்வு மிகுதியாகக்கூடிய நாளாகவும் தொழில் வளர்ச்சி மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நாளாகவும் பூமி நாதர் வழிபாட்டால் பொன் பொருள் சேரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். சோமன் என்ற சிறப்புக்கு சொந்தக்காரராகிய சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் தொழில் ரீதியான வகையில் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய நாளாகவும் வியாபார ரீதியில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஸ்ரீ சாரதாம்பாள் வழிபாட்டால் சத்ரு பயம் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். முல்லை பூவிற்கும் முன்னேற்ற சூழலுக்கும் காரகத்துவம் பெற்ற குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய நாளாகவும் வியாபார லாபங்களால் திருப்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும் நல்லோர்களின் நட்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஸ்ரீ தாயுமானவர் வழிபாட்டால் தன வரவு பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். திடீர் யோகத்தின் கதாநாயகராகிய ராகு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய எண்ணங்கள் உதயமாகக்கூடிய நாளாகவும் சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உடல் பொலிவு மிகுதியாகக்கூடிய நாளாகவும் ஸ்ரீரங்கம் வழிபாட்டால் சிறப்புகள் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். புகழுக்கும் புதுமைக்கும் காரகத்துவம் பெற்ற புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய நாளாகவும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் நண்பகலில் நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பிரம்மபுரீஸ்வரர் வழிபாட்டால் பிரபல்யம் உதயமாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். மகிழ்ச்சியான வாழ்க்கையை மனமாறத் தருகின்ற சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உண்மைகள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கூட்டுத் தொழில் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தனபன சேர்க்கை அதிகமாகக்கூடிய நாளாகவும் பன்னாரியம்மன் வழிபாட்டால் பண வரவு பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நஷ்டம் இல்லாத நன்மைகளை இஷ்டம் போல் தருகின்ற கேது பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மன நிம்மதி மிகுதியாகக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பால முருகர் வழிபாட்டால் பாக்கியங்கள் சேரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். சமாதானத்தையும் நிதானத்தையும் வழங்குகின்ற சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு
புதிய சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய நாளாகவும், பெண்களுடைய ஆசைகளும் தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும், கயித்தமலை வழிபாட்டால் காரிய சித்தி பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ஆயுத விற்பனைக்கும் காகித உற்பத்திக்கும் காரகத்துவம் பெற்ற செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நலமும் வளமும் நன்மையும் பெருகக்கூடிய நாளாகவும், சொத்து பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய நாளாகவும், திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும், ஸ்ரீ நாராயணி வழிபாட்டால் சிறப்புக்கள் மிகுதியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனுஷாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, 33 கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு.